ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற மருதமலை சுப்பிரமணியர் கோவில் இருக்கோம். ஆமாங்க, மருதமலை முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே நம்ம அடிவாரத்திலிருந்து மலை மேலே போகிறதுக்கு வந்து டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க, லைக் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது மலை மேலே போகிறதுக்கு. ஸோ நம்ம போகும்போது வந்து பஸ்ஸில் போயிட்டு கீழே வரும்போது நடந்து வந்துடலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பகனேஷா சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க, நம்ம பஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு மருதமலை கோவில் மேலே போகலாம். நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து மருதமலை பஸ் எடுத்துகிட்டு மருதமலை பஸ் ஸ்டாண்ட் வந்தோடனே ஒரு 100 மீட்டர்ஸில் உங்களுக்கு மலை மேலே போகிறதுக்கான பஸ் ஃபெசிலிட்டி இங்கே அவைலபிளாக இருக்குங்க. உள்ளே நிற்கிது பாருங்கள், க்ரீன் கலர் பஸ்ஸஸ்ஸு, அந்த பஸ்ஸில் தான் நம்ம போகிறோம். ஸோ பஸ்ஸுக்கு டிக்கெட் வந்து 10 ருபீஸ் அங்கே இருக்கு பாருங்க. நம்ம போய் டிக்கெட் வாங்கிட்டு கிளம்பலாம். நம்ம பஸ்ஸுக்கான டிக்கெட் எடுத்தாச்சுங்க, 10 ருபீஸ் தான் மேலே போகிறதுக்கு. ஸோ சூப்பராக இந்த மாதிரி பஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அடிவாரத்துலேருந்து மலை மேலே போகிறதுக்கு. ஸோ வாங்க, பஸ் போர்ட் பண்ணிவிட்டு நம்ம கோவில் மேலே போகலாம். நம்ம பஸ்ஸு அடிவாரத்துலேருந்து எடுத்தாச்சுங்க. நாம ஷட்டில் பஸ்ல அடிவாரத்திலிருந்து மலை மேலே வந்தாச்சுங்க. நம்ம பின்னாடி தான் வந்து மருதமலை முருகன் இருக்காரு. வாங்க மேலே போய் பார்க்கலாம். நம்ம மருதமலை முருகன் கோவில் ஃப்ரண்ட் லுக் பாருங்க, கோபுரம் சும்மா பிரம்மாண்டமா நிக்குது மலை மேலே, செம்மையா இருக்குங்க. ஒரு நல்ல எலிவேஷனில் தான் இருக்குது நம்ம மருதமலை முருகன் கோவில். கீழே பஞ்சாமிர்தம் விற்கிற கடைகளெல்லாம் இருக்குது. மேலே வந்து ஒரு சித்தர் பீடம் கூட இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். பாம்பாட்டி சித்தர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு முருகன் கோவிலுக்கும் ஒவ்வொரு சித்தர் ஃபேமஸாக இருப்பாங்க. முருகனே ஒரு சித்தர் தானே. ஸோ இங்கே வந்து பாம்பாட்டி சித்தர் கோவில் தான் வந்து பிரசித்தமானது. நாம் படிக்கட்டு வழியாக ஏறி வந்தால் இந்த மண்டபத்துக்கு தாங்க ஃபஸ்ட்டு வருவோம். ஸோ இங்கேயே வந்துட்டு மேலேருந்து கீழே போகிறதுக்கான பஸ் டிக்கெட் விற்கிற இடமும் இருக்குது. இங்கே பாருங்கள், நாம் வந்த பஸ்ஸும் நிற்கிது. ஸோ அப்படியே இங்கே திரும்பினா முடி காணிக்கை செலுத்தும் இடம் இருக்குது, அண்ட் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் மலை ஏற வேண்டியது தான். ஸோ இங்கிருந்து அட்லீஸ்ட் ஒரு 50 படிக்கட்டு ஏறணும்.
கோவில் மேலே போகிறதுக்கு. மேலே மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், முதலுதவி மருத்துவ மையமெல்லாம் இருக்குது. ஒரு புது பொண்ணு மாப்பிள்ளை வந்திருக்காங்க. விசேஷ நாட்களில் மருதமலை வில் பி ஃபேமஸ். நிறைய லவ் மேரேஜஸ் எல்லாம் மருதமலை முருகன் கோவிலில் தான் நடக்கும். ஓ, இது சித்த மருத்துவமனைங்க. இப்போ தான் சித்தரை பற்றி பேசணும். பரவாயில்ல, சூப்பர். இங்கேருந்து பார்த்தீங்களா, கீழே பனிமூட்டமாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து கோயம்புத்தூர் சிட்டி. ஸோ ஃபர்தராக நம்ம போகலாம் கோவில் மேலே. நம்ம படிக்கட்டுகள் வழியாக மேலே ஏறி போகிற வழியில் நிறைய பிரசாத கடையெல்லாம் இருக்குங்க. பஞ்சாமிர்தம், முறுக்கு, லட்டு, அதிரசம், இது மாதிரி காவடியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்களா. ஸோ ஃபர்தராக மேலே போகலாம். மடப்பள்ளின்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஐ திங்க் இங்கே தான் வந்து லைக் சுவாமிக்கு செய்கிற பிரசாதம் செய்கிற ஏரியான்னு நினைக்கிறேன். நம்ம அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மருதமலையோட ஆல்மோஸ்ட் நாம் கோவிலோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க. இந்த படிக்கட்டுகள் ஏறுனா நம்ம மேலே போயிடலாம். ஐ மீன் மேலேனா கோவில் சந்நிதி இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். அப்பா, நம்ம ஒரு வழியாக படிக்கட்டுகளெல்லாம் ஏறி மேலே வந்தாச்சுங்க. ஸோ நம்ம பொது தரிசனம் போகிற வழி இந்த சைடு இருக்குது. விசேஷ நாட்கள் எல்லாம் செம்ம ரஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாகவே இருக்குது. நிறைய கூட்டம், நிறைய தம்பதிகள் தாங்க ஃபோட்டோஷூட் எடுத்துகிட்ருக்காங்க கோவிலில். இது பாருங்கள், இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு. சூப்பராக ஒரு குத்து விளக்கு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக நம்ம சந்நிதி முன்னாடி நின்றுட்டுருக்கோம். மேலே இருக்கிற கோவில் சந்நிதியோட என்ட்ரன்ஸ் பாருங்கள். சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மதுரை. தேரெல்லாம் இருக்குது இங்கே. நாம் கீழேருந்து பார்த்தா கோபுரங்க. இங்கே வந்து ஒரு வலம்புரி விநாயகர் இருக்காரு. பிள்ளையாரப்பா, அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. நம்ம அங்கே இருக்கிற என்ட்ரன்ஸில் வலம்புரி விநாயகர் பார்த்தோம் இல்லைங்களா. அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்தால் இங்கே வந்து ஒரு அரச மரம் இருக்குது. அரச மரமாக இது என்ன மரம்னு தெரியலைங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வில்வம் மரம் மாதிரியும் இருக்குது. ஸோ அந்த மரத்துக்கு கீழே ஒரு இந்த மரத்துக்கு கீழே வந்து ஒரு பஞ்சமுக விநாயகர் இருக்கார். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்காருங்க. விநாயகரை பார்த்துட்டு வந்தால் இந்த மரத்தை சுற்றியும் நிறையா வேல், அதுக்கப்புறம் நம்ம நாக தெய்வங்களெல்லாம் வச்சுருக்காங்க. அன் வேண்டுதலுக்காக குழந்தை வேண்டுதல் அப்படியெல்லாம் வேண்டிட்டு தொட்டில் கட்டுவாங்கள்ல, அதெல்லாம் கட்டியிருக்காங்க. க்யூட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், மணியெல்லாம் கட்டியிருக்காங்க. செம்ம அழகாக இருக்குல்ல. எல்லா உயிர்களும் ஸோ ஃப்ரண்டில் இருக்கிற விநாயகர், அதுக்கப்புறம் இந்த மரத்துக்கு கீழ் இருக்கிற விநாயகர் எல்லாத்தையும் கும்பிட்டு சந்நிதி பின்னாடி வந்தோன்னா இங்கே சைடில் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, மருதமலை கோவிலோட இம்பார்ட்டன்ஸே வந்து இங்கே இருக்கிற பாம்பாட்டி சித்தர் குகை கோவில். எல்லா முருகன் கோவில்லையும் ஒரு சித்தர் பீடம் இருக்கும். லைக் என்ன சொல்கிறது,
பழனிமலையில் கூட ஒரு சித்தர் இருப்பார். ஸோ அது மாதிரி மருதமலையிலையும் வந்து பாம்பாட்டி சித்தர் குகை கோவில் இருக்குது. அதுக்கு வந்து நாம் கீழே போகணும். கீழே படிக்கட்டுகள் இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். மக்கள் பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் வந்து போகிற வழி. பாம்பாட்டி சித்தர் குகை கோவில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அருள்மிகு சப்த கன்னிமார்கள் கோவில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டிப்பிக்கல் கிராமத்து வழிபாட்டு முறைகள். அண்ட் ரொம்ப அமைதியாக நல்லா இருக்குங்க இந்த பிளேஸு. மருதமலையில் நம்ம பாம்பாட்டி சித்தர் குகை கோவில் போகிற வழி நாம் ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க. ஸோ இந்த படிக்கட்டுகள்லாம் இறங்கினா கீழே ஒரு குகை கோவில் இருக்குது. ஸோ அதுதான் வந்து பாம்பாட்டி சித்தரோட பீடம். இங்கேயும் பாருங்கள் இந்த மரங்கள் எல்லாம் நிறையா வேண்டிக்கிட்டு கட்டி வச்சுருக்காங்க. எல்லாம் ஒரு நம்பிக்கை தானே, நம்பிக்கையே வாழ்க்கை. இப்படி தாங்க சில பஞ்ச டைக்ளாக்குகளெல்லாம் வரும், கண்டுக்காதீங்க. முருகன் கோவில் வந்துட்டு மொட்டை அடித்தவங்கள பார்க்காம எப்படி? இங்கே பாருங்கள் முடிக்காணிக்கை செலுத்தின குட்டீஸு தலையில் மஞ்சள் பூசிட்டு வராங்க. சந்தனம், சாரி. ஸோ நாம் ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க. பார்த்து நடக்கணும், மகிட்டிடும் வீடியோ எடுத்துகிட்டு உருண்டு விழுந்தா மருத்துவமனை அடிவாரத்தில் தான் போய் லேண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து அருள்மிகு பாம்பாட்டி சித்தர் திருக்கோவில். நம்ம பாம்பாட்டி சித்தரோட வரலாறு பற்றி போட்டிருக்காங்க பாருங்கள். 18 சித்தர்களில் ஒருவர் பாம்பாட்டி சித்தர். காலம் கிபி 12 நூற்றாண்டுங்க. ஸோ என்ன போட்டிருக்காங்கன்னா, மருதமலையில் தவம் புரிந்தவர் சித்தரின் தவ மகிமையில் முருகப்பெருமான் மருத மரத்தடியில் பெருகும் மருத தீர்த்தத்தை கொடுத்து சர்ப்பரூபத்தில் காட்சி அளித்திருந்தாராம். அதுக்கப்புறம் முருகன் வழி தெய்வானையுடன் ஆதி மூலஸ்தானத்திற்கும் சித்தர் குகைக்கும் சுரங்கப்பாதை இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதன் வழியாக பாம்பாட்டி சித்தர் தரிசித்து வருவாராம் முருகரை. சில நேரங்களில் சித்தர் சர்ப்பரூபத்தில் நடமாடி கொண்டுதான் இருக்கிறார். பாம்பாட்டி சித்தரை உள்ள தூய்மையோடு வழிபட்டு வருபவர்களுக்கு தென்படுவார். இவரது ஜீவசமாதி தென்காசி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவிலில் அமைய பெற்றுள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுதான் வந்து பாம்பாட்டி சித்தரோட வரலாறுங்க. 18 சித்தர்களில் ஒருத்தர். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. நம்ம பாம்பாட்டி சித்தர் சந்நிதியில் போய் வழிபட்டாச்சுங்க. இப்போது நம்ம மறுபடியும் மேலே போகலாம். முருகன் சந்நிதி வந்து இன்னும் ஓப்பன் பண்ணுறதுக்கு 1 hour ஆகும். பட் இந்த இடம் வந்து செம்ம நிசப்தமாக எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமாங்க. அப்படியே பீஸ் அப்படின்னா என்னென்னா, இங்கே வந்து அழகாக இந்த மரங்களுக்குள்ளே உட்காந்துட்டு சந்நிதி முன்னாடி உட்காந்தா போதும், ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, வேறு லெவல். பழனி சொன்னேன் இல்லையா, பழனியில் இருக்கிற சித்தர் வந்து போகர் இல்லையா, அவர் தான் வந்து பழனியில் இருக்கிற நவபாஷான சிலையை செஞ்சது. அந்த மாதிரி சித்தர்கள் வந்து நிறைய மெடிசின்க்கு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கெல்லாம் வந்து வேறு லெவலில் என்ன சொல்கிறது, ஞானத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட 18 சித்தர்களில் பாம்பாட்டி சித்தரோட சந்நிதியை நம்ம மருதமலையில் தான் தரிசிக்க முடியும். அதுக்கப்புறம் ஜீவசமாதி போகணும்னா சங்கரன் கோவில் போகணும், தென்காசி மாவட்டத்தில். ஸோ இப்போ நம்ம திருப்பி மேலே போகலாம் முருகன் சந்நிதி இருக்கிற இடத்துக்கு. நம்ம பாம்பாட்டி சித்தர் கோவில் போயிட்டு மறுபடியும் சந்நிதிக்கு வந்தாச்சுங்க. சந்நிதியோட ஃப்ரண்டில் இருக்கிறோம். கொடி மரம் பாருங்க. ஸோ இங்கேயும் வந்து கோவில் முன்னாடியே வந்து சந்நிதி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி பாம்பாட்டி சித்தரோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் விளக்கேற்ற இடம், மயில் வாகனம் இருக்குது, நவகிரகம். அதுக்கப்புறம் இதுதான் வந்து
மருதாசலம் இருக்க மனக்கவலை எதற்குன்னு போட்டிருக்காங்க. அருமை. ஸோ இதுதான் வந்து மெயின் மண்டபங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. மெயின் கோவில் இருக்கு இல்லைங்களா, மேலே அங்கிருந்து கொஞ்சம் கீழே வந்தோன்னா இங்கே ஒரு மண்டபம் இருக்குது. இங்கே வந்து ஆதி மூலஸ்தானம்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டெம்பிள்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே தான், இங்கிருந்து தான் வந்து பாம்பாட்டி சித்தர் குகை இருக்கு இல்லையா கீழே, அதுக்கு சுரங்கப்பாதை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எல்இடி ஸ்க்ரீன்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆதி மூலஸ்தானம் அருள்மிகு வள்ளி சுப்பிரமணியர் தெய்வானை இருக்கிற கோவில். அதுக்கு முன்னாடி இருக்கிற மயில் வாகனம், பலிபீடம், துவஜஸ்தம்பம் எல்லாம் இருக்குது. இங்கே பக்தர்கள் வந்து புளிசாதமெல்லாம் சாப்பிட்ருக்காங்க பாருங்கள். நம்ம மேலே வரும்போது பஸ்ஸில் வந்தாச்சுங்க. கோயிலுக்கு சுற்றி முடிச்சுட்டு கீழே போகும்போது நம்ம ஸ்டெப்ஸில் இறங்கி போகிறோம். ஸோ ஸ்டெப்ஸ் மேலே ஏறும்போது என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் எப்படி வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் கீழே போகிறதுக்கு. நம்ம மேலிருந்து படிக்கட்டுகள் வழியாக கீழே போகிற இடத்துலையும் வந்து இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கோவில்கள் இருக்குங்க. இங்கே பாருங்கள் அழகாக பாறை மரங்களுக்கு இடையில் இயற்கையோட இயற்கையாக அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு அம்மன் கோவில்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துன்னு அம்மன் சன்னதிங்க. இங்கே பாருங்கள் இங்கேயும் வந்து மரத்தில் நிறைய கட்டி வச்சுருக்காங்க. ஆஃப்டர் லாங் வாக் நாம் கீழே அடிவாரத்துக்கு வந்தாச்சுங்க. இது வந்து அடிவாரத்தில் இருக்கிற மயில் வாகனம். அப்பா மேலே நடந்து போயிருந்தால் கண்டிப்பாக இவ்வளோ சீக்கிரம் கீழே வந்திருக்க முடியாது. டைம் சேவ் பண்ணோன்னா நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு வந்துடுங்க. பட் உண்மையிலேயே நீங்கள் வந்து பாத யாத்திரையே மேலே போகணும்னா ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம். கீழே இருக்கிற ஆர்ச் பாருங்கள், நுழைவு வாயில் ஃபார் மருதமலை ஸ்டெப்ஸ் ஏறி போகிற இடத்துல இருக்கிற ஆர்ச்சு. அண்ட் கீழே வந்துடனேவே நிறைய கடைகள் இருக்குது. இது வந்து 90s கிட்ஸ் கடைங்களாம். இங்கே பாருங்கள் இந்த குட்டி குட்டி முட்டையெல்லாம் விற்பாங்களே நம்ம ஸ்கூல் டேஸில், இழந்த படை அது எல்லாமே விற்றுட்ருக்காங்க. டிப்பிக்கல் வெள்ளரிக்காய், மேங்கோ, நம்ம ஸ்கூல் முன்னாடியெல்லாம் என்னென்ன செல் பண்ணுவாங்களோ அதெல்லாம் இருக்குங்க. பபுள் கம்மு, இங்கே பாருங்கள் மென்தால் சூப்பராக இருக்குல்ல, சோடாலாம் இருக்குது. இங்கே பாருங்கள் கலர் சோடாஸ் கலரும்பாங்க, அதெல்லாமே இருக்குங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பொரி, பொரி கடலை, அதுக்கப்புறம் பஞ்சாமிர்தம், இந்த மாதிரி மாலைங்க, ஸ்படிக மாலைங்க, அப்புறம் முருகனோட ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது நிறையா, ஹல்வா அந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ஸோ நம்ம சாமி கும்பிட்டு கீழே வந்துட்டு வீட்டுக்கு பிரசாதமாக இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம். பாருங்க நம்ம ஃபர்தராக கீழே வந்தால் நம்ம பஸ் ஏறணும் இல்லைங்களா மலை மேற ஏறுறக்கு. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சிவசாமி பஞ்சாமிர்தம் அண்ட் விபூதி ஸ்டோர் இருக்குது. பழனிலையும் சரி மருதமலையிலையும் சரி இந்த ஷாப் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு முருகன் பிரசாதம் வாங்கிறதுக்கு. சிவசாமி பஞ்சாமிர்த ஸ்டால். நாம் தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு லைக் மருதமலை அடிவாரத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சுங்க. ஸோ இங்கிருந்து தான் வந்து காந்திபுரத்துக்கெல்லாம் வந்து பஸ் எடுக்கணும். இங்கிருந்து காந்திபுரத்துக்கு 14 கிலோமீட்ரு.
ஸோ ஒரு 1 hour ஆகும்னு வச்சுக்கோங்களா. வாங்க நம்ம போய் பஸ் பிடிச்சிட்டு காந்திபுரம் போகலாம். ஆமாம், காந்திபுரம் நோக்கி கிளம்பியாச்சுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கிருந்து 14 kilometers, பிட்வீன் 25 to 31 rupees இருக்கும். சில பஸ்ஸில் வந்து 40 rupees வாங்குவாங்க. ஸோ காந்திபுரம் நோக்கி போயிட்டுருக்கோம் மருதமலையிலிருந்து. நம்ம மருதமலையிலிருந்து மறுபடியும் காந்திபுரம் ரீச் ஆயாச்சுங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் வந்தால் கோயம்புத்தூர்லேருந்து எப்படி மருதமலை கோவிலுக்கு போயிட்டு வரணுங்கிற இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பா கணேஷா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நம்ம இன்னும் சூப்பரான வீடியோஸில் மறுபடியும் சந்திக்கலாம். அன்டில் தென், டேக் கேர், சியர்ஸ்.